வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூப்பராக நமக்கு வந்து ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு காம்போவாக இன்ஸ்டண்ட்டான தோசையும் ஒன் பாட் சாம்பாரும் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு இட்லி மாவு இல்லை, அதே சமயத்தில் டக்குன்னு வந்து ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி காம்போ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்போவுக்கு என்னென்னலாம் தேவை, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் ரெண்டுக்குமே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். முதல்ல வந்து நம்ம உடனடி தோசைக்கு எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துடலாம் என்னென்னு சொல்லிட்டு. ஒரு கப் அளவுக்கு ரவை, நார்மல் வறுக்காத வெள்ளை ரவை, அதில் அரை கப் அளவுக்கு தட்டை அவல், அதாவது லேஸ் அவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ட்ரையான மிக்சி ஜாரில் ஒரு பொடிச்சு எடுத்துப்போம். இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு கோதுமை மாவு. இப்போ அந்த எல்லாமே பிடிச்சதுக்கப்புறமா அந்த ரவை அவலோட சேர்த்து அரைக்கிறதுக்கு 2 தக்காளி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா, நான் 3 மிளகா எடுத்திருக்கேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இதுதான் வந்து நம்ம உடனடி தோசைக்கு. உடனடி நம்ம டிஃபன் சாம்பாருக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை களைஞ்சிட்டு இப்போ தான் ஒரு 2 நிமிஷம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, கொஞ்சம் வந்து கருவேப்பிலை. இது கூட ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவுக்கு, 2 தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் 2 எடுத்திருக்கேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். சின்ன சைஸாக இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா, ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 1 போகும், மீடியமாக இருந்தால் 2 போகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாவை மெல்லிசாக நறுக்கிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாசி பருப்பை குக்கரில் ஒரு தேவையான அளவுக்கு தண்ணி, ஒரு 2 பங்கு அளவுக்கு தண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு ஒரே ஒரு சவுண்டு ஹை ஃப்ளேமில் விட்டு ஆஃப் பண்ணி தானாகவே ப்ரெஷர் போயிடுச்சு. இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து வச்சுருந்த அந்த 2 தக்காளியும், சாம்பாருக்கான 2 தக்காளி இருந்ததில் அதை மிக்சியில் போட்டு ஓட்டு ஓட்டி வச்சுட்டேன். இதை அப்படியே வந்து பச்சையாக சேர்த்துருங்க. இந்த மிக்சி ஜாரில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அதையும் இந்த பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாவை நறுக்கியிருக்கேன், அதே மாதிரி பெரிய வெங்காயத்தை நறுக்கியிருக்கேன், அதையும் வந்து பச்சையாக அப்படியே வந்து நம்ம பருப்பில் ஆட் பண்ணிட போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து வேலை நறுக்கிறது மட்டும்தான், எல்லாமே அப்படியே பச்சையாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, உப்பை மட்டும் கடைசியாக ஆட் பண்ணிப்போம். மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் சேர்த்து இன்னும் ஒரு ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிப்போம். சாம்பார் வந்து செமையாக ரெடி ஆகிடும். அது நம்ம அடுப்பில் வச்சுருக்க டயத்தில் நம்ம தோசைக்கு தேவையான விஷயங்களை வந்து ரெடி பண்ணிடலாம். எடுத்து வச்சுருந்த ரவை அவல் ரெண்டையும் ட்ரையாக நான் என்ன பண்ணிட்டேன், மிக்சி ஜாரில் மேக்ஸிமம் எவ்வளோ பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து அந்த அரிசி மாவு, கோதுமை மாவு ரெண்டையும் கலந்துடலாம். எடுத்து வச்சுருக்கக்கூடிய தக்காளி, சோம்பு, வரமிளகா இதை மிக்சியில் போட்டு நல்லா கூழ அரைச்சிப்போம். அதை வந்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இதில் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த தோசைக்கான தக்காளி, மிளகாய், சோம்பை வந்து அரைச்சாச்சு. இது கூட வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த கலவையை வந்து அப்படியே நம்ம அந்த மாவில் ஊற்றிடுவோம். ஸோ இதில் ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி அரைச்ச கலவையெல்லாம் சேர்த்து மொத்தமாக 3 கப் அளவுக்கு இதில் தண்ணி விட்டு மாவு பார்த்திங்க அப்படின்னா தோசை மாவு பதத்துக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரும் நம்ம வந்து எல்லா ப்ரெஷரும் போயிடுச்சு. ஸோ அதை இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாசனை சூப்பராக, அருமையாக, ரொம்ப டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் அந்த சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அதுக்கு செய்ய வேண்டியது, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு தாளிச்சு கொட்டணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தாளிச்சிருவோம். சாம்பார் வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கண்டிப்பாக ஒரு கொதி விடணும், கொதி விட்டுட்டு தாளிச்சிடலாம். ஸோ அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்தேன். என்ன காரணம்னா பாசிப்பருப்பு கொஞ்சம் டைம் ஆகாக கெட்டிப்படும், அதனால் கொஞ்சம் நீர்க்க இருந்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். பக்கத்தில் வந்து தோசைக்கு கல் போட்டாச்சு, ஏன்னா நம்ம தாளிச்சு கொட்டினோடனே தோசையும் வாக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கிறதுல 1/2 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், கடுகு வந்து 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா,
ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டேன். கருவேப்பிலை. ஸோ இப்போ அதை வந்து தாளிச்சுட்டு தோசையை வாக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலக்கி விட்டுட்டோம்னா நல்ல கமகமான வாசனையாக ஒன் பாட் சாம்பார்னே சொல்லலாம். அதை ஒன் பாட் டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்னங்க குக்கர் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாசிப்பருப்பு எப்பயும் கொஞ்சம் விசிறி அடிக்க தான் செய்யும். ஸோ அதனால் விசிறி அடிச்சிருச்சு, அதனால் அப்புறமா நம்ம வந்து பாத்திரத்தை மாற்றி வச்சுப்போம். இப்போ நமக்கு தோசைக்கல்லும் சுட்டுருச்சு, தோசையில் வாக்க ஆரம்பிக்கலாம். மொத்தமாக வேணும், ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அது கூட வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம். பட் நான் சோடா உப்புலாம் அதில் ஆட் பண்ணலை. உப்பு டேஸ்ட்டு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நல்லா கலக்கிட்டு விடுங்க ஒவ்வொரு ட்ரிப்பும். ஸோ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு விட்டு நல்லா அப்படியே இழுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இடையில ரொம்ப தோசைக்கல் சூடாகிடுச்சு அப்படின்னா இழுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால் இடையில வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து என்ன நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ இல்லை ரீஃபைண்ட் ஆயிலோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம், உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் இன்பிட்வீன் நம்ம ரவா தோசைலாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இன்பிட்வீனில் கல்லில் தண்ணி தெளிச்சுட்டு அடுத்த தோசை வாக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் இழுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கல் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா இப்போ நான் இழுக்கும் போது வந்த மாதிரி நார்மல் தோசை மாதிரியே கொஞ்சம் வந்து கேப் வரதான் செய்யும். அந்த நார்மல் சூடில் இருந்தது அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து போட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து தோசை திருப்பி போட்டுடலாம், கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. திருப்பி போட்டுட்டு அங்கே அடுத்த சைடும் வெந்ததுக்கப்புறமா சுஷல் எப்போதும் போல் எடுத்துருவோம். ஸோ இந்த தோசையும் இந்த காம்போ ஒன் பாட் டிஃபன் சாம்பாரும் செய்கிறதுக்கு நமக்கு மொத்தமாகவே 15 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளவு ஈஸியான ஒரு காம்போ, அது ரொம்ப ஹெல்த்தியான காம்போவும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ வந்து அவைலபிளாக மாவு இல்லையோ, ரொம்ப டக்குன்னு வந்து இப்போ நமக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, வீட்டில் வேறு எதுவுமே இல்லை, டக்குன்னு நம்ம வந்து ஒரு டிஃபன் கொடுக்கணும் அப்படிங்கும் போது நீங்கள் தாராளமாக அதை வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.